நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் சென்னை சங்கமத்தோடைய நம்ம ஊர் திருவிழா நடக்க துவங்கி இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நாள் அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த எனர்ஜி எப்படி இருக்குது? அடுத்த 4 நாட்கள் என்னென்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இருக்கீங்க? அதாவது 2007, 8, 9, 10 அதோட சென்னை சங்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-12 வருஷமாக இந்த சென்னை சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. இது என்ன அப்படின்னா, இதை நம்ம சாதாரணமாக மேடைகளில் நம்ம ஊர்களில் திருவிழாக்களில் பண்ணுற விஷயந்தான், பாடுற பாடல்கள் தான். ஆனால் அதை அங்கே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரசிகர்கள் தான், கலைஞர்கள் கிடையவே கிடையாது. கலைஞர்கள்லாம் நம்ம குழுக்களில் உள்ள 10-15 பேர் கலைஞர்களாக இருப்போம். மற்ற யாரும் கலைஞர்கள் வந்து நம்ம நிகழ்வை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அந்த முக்கியமான நாள் அவங்க எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, அப்போ கண்டிப்பாக நம்மளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சென்னை சங்கமம் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு, ஒரு நிகழ்வு மட்டும்தான் எல்லா கலைஞர்களையும் ஒரு இடத்துல ஒன்றிணைச்சு அங்கே நிகழ்வில் பார்க்குறதுக்கு, ஒவ்வொரு கலைஞரோட அறிமுகமாகிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத கலை வடிவங்கள்லாம் கூட நம்ம நிறையா பார்த்தோம். இங்கே தமிழ்நாடு மாநிலம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள்லேருந்தும் கலைஞர்களை வர வச்சு அந்த கலைகளையும் இங்கே நம்ம மக்களுக்கு வந்து காட்டினாங்க. தெருக்கள்லையும் வீதிகள்லையும் ஊர்களில் கோயில்கள் நடந்து கொண்டிருந்த கிராமங்களில் இருந்த நாட்டுப்புற கலை வடிவங்கள் எல்லாமே வந்து நகர்ப்புறங்களுக்கு நோக்கி வந்ததுக்கான முதற் காரணமே வந்து சென்னை சங்கம் தான், அதை யாராலும் மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் தரையில் ஆடிக்கிட்டு இருந்த பல பேரை திரைக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய மேடையும் சென்னை சங்கமம் தான். அதுக்கு பெரிய உதாரணம் அந்தோணிதாசன் அவர்களும் சின்னப்பொன்னு அவர்களும். அதை தொடர்ந்து நிறைய கலைஞர்கள் நிறையா வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை மாதிரியான கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர் கலைக்கு வந்து பெருசாக வாய்ப்பில்லாத ஒரு ஒரு வடிவமாக இருந்தது. இப்போ வந்து நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற கலை வடிவங்கள் இல்லாத எந்த ஒரு திரைப்படங்களும் இல்லை, வேறு எந்த ஒரு நிகழ்வும் இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முதல் படியாக வந்து சென்னை சங்கமம் எங்களை வந்து தூக்கி விட்டுருக்கு. 12 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை சங்கமம் நடக்குது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த டைம் வந்து சென்னை சங்கம் நடக்கக்கூடிய இந்த டைமில் வந்து வேறு எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. அப்போ இங்கே வரக்கூடிய அந்த 7-8 நாள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய வருமானம்ங்கிறது வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த டயத்தில். இது நிறையா நம்ம வந்து விழா காலங்களில் நிறைய சம்பாதிக்கலாம், ஆனாலும் கூட ஒன்றுமே இல்லாதப்போ கிடைக்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையோட அந்த அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் வந்து எல்லாருக்கும் இந்த மேடை கிடச்சிருதா அப்படிங்கன்னா எல்லா எத்தனை பேர் இந்த மேடையில் ஏற்ற முடியும்? இருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும், ஆனால் எல்லோரும் ஏற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கலைஞர்களும் நான் இந்த சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மெயின் ஸ்டேஜில் வர்றது ஒரு ஒரு பகுதி, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து சென்னை சங்கமத்தை கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கலைக்குழுவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கலைங்கிற வருத்தமும் சில பேருக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொடுத்தவங்களுக்கு வேணால் அடுத்த வருஷம் மாற்றி கொடுக்கலாம், அந்த கலைஞரையும் உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களும் இது இந்த அங்கீகாரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நீண்ட நெடியாக 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த சென்னை சங்கமத்தோடய நம்ம ஊர் திருவிழாவிற்கு தமிழக அரசு எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது? இன்றைக்கி வந்த கூட்டத்தை பர்ஃபார்மன்ஸ் வழியாக பார்த்துருப்பீங்க, எப்படி உங்களை வரவேற்றாங்க? அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்குது. அதுவும் கலைத்துறை சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து கலைஞர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி அறிவித்த ஒரு அறிவிப்பு கூட மிகப்பெரிய ஒரு அந்த ஊக்கத்தொகைங்கிறதே எங்களை இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கிறது. இப்போது ஓடிக்கிட்டு இருக்க கலைஞர்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஓடி நலிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க கலைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வந்திருக்க கூட்டத்தை பார்த்தாலும் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட எனர்ஜி, அவங்க இதுக்காக ஏங்கி கிடந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. சென்னை சங்கமம் நடந்தபோதெல்லாம் வந்து சிட்டியில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துட்டு, ஓ இப்படிலாம் இருக்குதா, ஏதோ கிராமத்துக்குள்ளே போனது மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருந்தாங்க. அந்த ஆசை வந்து அப்படியே தொடர்ந்து போக முடியாத சூழ்நிலையாக மாறிடுச்சு 10-12 வருஷமாக. அதை மறுபடியும் அவங்க அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக இது அடுத்தடுத்து வந்து பெருநகரங்களில் நடக்கணும். சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை சங்கம் இல்லாமல் கோவை சங்கமும் நெல்லை சங்கமும் எல்லா ஊர்களையும் நடத்தணும். நாட்டுப்புற கலை வடிவங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கலைஞர் சொன்னது போல தான் சங்கங்கள், சென்னை சங்கம் மட்டும் இல்லாமல் கோவை சங்கம் இது மாதிரி மாறுபட்ட நகரங்களில் கலை நிகழ்ச்சி என்பது நடத்த வேண்டும் என்பதே இவர்களோட முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக அரசு இதை செய்யும் என கலைஞர்களும் நம்புகிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமோகனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.